ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன், மோடியினுடைய நிலையிலே இருந்து இந்த காகம் கூட போகாத ஒரு சின்ன இடத்துக்காக வேண்டி இவ்வளவெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதில் ஆக இந்த இந்த வேலைகளை, மீன் வேலை, இந்த மீன்பிடி வேலைகளை கொண்டு போய் காய வைக்கிறது, இதுகள் தான் அங்கே செய்யக்கூடியது. இல்லைன்னா வெறும் மண் அங்கே, ஒரு சர்ச் இருக்குது, அவ்வளோதான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு விடயம் சம்பந்தமாக இந்த பெரிய இந்தியாவினுடைய பிரதமர் இவ்வளவு உக்கிரமாக பேசுகின்றார் என்றால், அரசியல் ரீதியாக ஒருவேளை இதை ஒரு காரணமாக வைத்து காங்கிரஸையும் டிஎம்கேயும் அதனுடைய சேர்த்து அவர் அரசியல் லாபம் பெற எத்தனைப்பார். ஆனால் இது ஒரு சிறிய விடயம் அவர் அவ்வாறு செய்வதற்கு. ஆகவே என்னை பொறுத்தவரையிலே இது வேறு, பின்னர் வரக்கூடிய சில விடயங்களுக்கு ஒரு முன்னேற்பாடாக இவர் இதை செய்கின்றார் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே வருங்காலத்திலே சில நடவடிக்கைகளை எடுக்க இருக்கின்றார். அந்த நடவடிக்கைகளுக்கு முன்னேற்பாடாகத்தான் இது சம்பந்தமான விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றன என்பது என்னுடைய கருத்து. அது பூகோள அரசியலோடு சம்பந்தப்பட்டது, அது இருந்துதான் பார்க்க வேண்டும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு, ஐசிசிக்கும், நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய நாட்டில் நடந்த குற்றங்களுக்கு அவை கொண்டு போக முடியாமல் இருக்குது, பிறகு அதை எப்படி செய்ய போகிறோம்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் ஐசிசிக்கு கொண்டு போகிறதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்றால், இலங்கை வந்து அதுக்கு அந்த ரோம் ஸ்டாட்யூட்டில் கையெழுத்து வைக்க இல்லை. ஆகவே நாங்கள் எங்களை கொண்டு போக இயலாது. கொண்டு போகிறோன்னு சொன்னால் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருந்து யாராவது ஒரு உறுப்பினர் அதனை கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு எதிராக. அதுக்கு தான் இவை சீனா பிடிச்சு வச்சு கொண்டிருக்கணும், அப்படியே ஒவ்வொன்று செய்து கொண்டிருக்கணும். இது சம்பந்தமாக ஐசிசிக்கு இதனை கொண்டு போகலாமோ என்பது நான் பரிசீலித்து பார்க்கவில்லை. ஆகவே நான் சொல்லக்கூடாது. சும்மா பார்க்கிற பார்வையில் தான் இருந்து நான் சில விஷயங்களை இப்போ உங்களுக்கு சொன்னேன். அது அவருடைய கருத்து. கச்சதீவை பொறுத்த வகையில் இலங்கை அரசாங்கம் அந்த நேரத்தில் ஏமாந்துட்டுதான் நான் நினைக்கிறேன். மத்திய அரசாங்கம் தங்களோட நலனில் இருந்தோண்டு புத்திசாலித்தனமாக அதை செய்து முடிச்சிருக்குது. ஆனால் இன்றைக்கு அரசியல் காரணங்களுக்காக, தேர்தலுக்காக இந்த கதை திரும்பியும் முன்வைக்கப்படுவதை ஒழிய இதுதான் நடந்தது. என்றால் நாங்கள் கச்சதீவு என்ற ஒரு சின்ன பகுதியை எங்களுக்கு கிடைக்குது என்ற ஒரு இதில் வந்து நாங்கள் அதுபோல் பல மடங்கு வளங்கூடின ஒரு பெரிய இடத்தை நாங்கள் இழந்துட்டோம். கிட்டத்தட்ட 80 மடங்கு இடத்தை நாங்கள் அதால் இழந்திருக்கிறோம். இடத்தை பொறுத்த வகையில் அதே நேரத்தில் வளங்களும் ரொம்ப அதிகம் அங்கே, கடல் வளம், மற்றது பெட்ரோலியம், தனியார் வளங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நாங்கள் கோட்டை விட்டுட்டோம். என்ற எங்களுக்கும் அதில் உரிமை இருக்குது. அப்போ மத்திய அரசாங்கம் ஜோதிச்சிருக்குது, இப்போயே தாங்கள் அதில் வேலை தடுத்தால், கடல் தொழிலுக்கு வராமல் தடுத்தால் நாளைக்கு தாங்கள் மட்டும் உரிமை கோரலாமன்ட்டு. மற்ற சில போல் அவளுடைய தங்களுடைய பாதுகாப்பையும் ஜோதிச்சிருக்கலாம், பூகோள பாதுகாப்பையும் ஜோதிச்சிருக்கலாம். என்றால் இந்த பிரச்சனை என்ற ஒன்று இருக்குமா இருந்தால் வேறு நாடுகள் இங்கே வந்து கால் உண்ட பார்க்கும். அந்த வகையில் கச்சதீவு என்ற பிரச்சனை வந்து ரெண்டு நாடுகளும் உரிமை கோரிக்கொண்டிருந்தபடியினால் அது ஒரு பிரச்சனையாக வச்சிருக்காமல் இலங்கை அரசாங்கத்துக்கே கொடுத்துட்டு அதை விட பல மடங்கு அதிகமான பிரதேசத்தையும் அதிக வளங்களை கொண்ட அந்த பிரதேசத்தையும் எடுக்கலாம்ன்றதான் அன்றைக்கு இந்திய அரசாங்கம் திட்டம் போட்டு செய்திருக்கு.